ஹாய், நான் உங்கள் தீபிகா. இன்றைக்கி இனியவை இன்றில் நம்ம ஒரு விங் லைனர் எப்படி வரையுதுன்னு பார்க்க போகிறோம். விங் லைனர் அப்ளிகேஷன் ரொம்பவே ஈஸி, ஆனால் சொன்னாப்புல கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி அப்ளிகேஷன் ஆகிடும். பட் இந்த விங் லைனரை எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஃபார்முலேஷனில் நம்ம ஐலைனர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதில் உங்களுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஐ பென்சில். இது காஜல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதே மாதிரி இதை மேலேயும் யூஸ் பண்ணலாம், வாட்டர் லைன்லையும் யூஸ் பண்ணலாம். ஐ பென்சிலில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மஜ்ட் ஐ லுக்கும் நீங்கள் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லாங் ஸ்டே. இன்னும் நீங்கள் இதை நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா இது எங்கேயுமே நகராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐலைனர். லிக்விட் ஐலைனர் வந்து நீங்கள் மேலே மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வாட்டர் லைனில் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நீங்கள் அதையும் மீறி அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணுக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது, நாட் வெரி சேஃப். இது அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. இது ரொம்ப பிக்மெண்டடாக இருக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இது ரொம்பவே ஈஸி ஆகிடும். அடுத்தது நம்ம ஜெல் ஐலைனர் பார்க்க போகிறோம். ஜெல் லைனர் பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பிளாக் அண்ட் பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் நிறைய கலர்ஸில் ஜெல் ஐலைனர் அவைலபிளாக இருக்கும். ஜெல் ஐலைனரில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டக்குன்னு ட்ரை ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது. பட் இதை நீங்கள் தூக்கி போடணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஐ ட்ராப், ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஐ ட்ராப்பை நீங்கள் இதில் விட்டுட்டு நீங்கள் இதை தாராளமாகவே யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் மேலேயும் யூஸ் பண்ணலாம், வாட்டர் லைன்லையும் யூஸ் பண்ணலாம். இது ஸ்மஜ் ஃப்ரீ, ரொம்ப லாங் ஸ்டேயாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபெல்ட் டிப் ஐலைனர். இது வந்து ஸ்கெட்ச் மாதிரியே இருக்கும். இதோட டிப் ரொம்ப ப்ரெசிஷனாக இருக்கும், அதாவது பாயிண்டடாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் விங் வரையும் போது ரொம்ப ஷார்ப்பான விங் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். அதே மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வாங்கி நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இது ஈஸியாக அழிக்க முடியும், பட் ஒன்ஸ் அப்ளைட் இது நல்லாவே ஸ்டேயாக இருக்கும். இது நல்லா கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இது பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு நான் சொல்வேன். அதே மாதிரி இதில் நிறைய கிராஃபிக் லைனர் லுக்கும் நீங்கள் செய்யலாம். இதில் வெறும் ஐலைனர் மட்டும்தான் வரைய முடியும், விங் லைனர் மட்டும்தான் வரைய முடியும் கிடையாது. இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிற கிராஃபிக் லைனர்ஸும் நீங்கள் வரையலாம். இப்போ விங் ஐலைனர் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி செலோ டேப்பை எடுத்து உங்கள் கண்ணோட, அதாவது லோவர் லாஷ் லைன் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இந்த செல்லோ டேப் இருக்கணும். அதாவது உங்கள் லோவர் லாஷ் லைன்லேருந்து இது நேராக போகிற மாதிரியாக ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் செல்லோ டேப்பை நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து இப்போ இதை கண்ணில் ஒட்டிக்கலாம். இந்த லோவர் லாஷ் லைன் அதிலிருந்து இந்த செல்லோ டேப் போகிற மாதிரி ஒட்டிக்கணும். இந்த கண்ணில் ஒட்டுறதுக்கு இன்னொரு பீஸ் ஆஃப் செல்லோ டேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எட்ஜஸ் நல்லா ஒட்டி விட்டுருங்க. விங் ஐலைனரை ஃபெல்ட் டிப்பை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம், லைன் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்கிங்காக தான் அந்த செல்லோ டேப்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கிங்க்கு மேலே ஜஸ்ட் நான் ஒரு லைனை வரைய போகிறேன். செல்லோ டேப் மேலே படுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த செல்லோ டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட போகிறோம். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு ஷார்ப் லைனர். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஷார்ப் லைன் கிரியேட் ஆகியிருக்கு. அதே மாதிரி இதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஷார்ப் லைன் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரியான விங் ஐலைனர் உங்களுக்கு வரும். இப்போ நான் இந்த லைனில் இருந்து உள்ள ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு லைனை வரைஞ்சிடலாம். B
பிகினிங்கில் ரொம்ப தின்னான லைனாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் திக்காக்கிக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருக்க விங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்க நம்ம செய்ய போறோம். அந்த எட்ஜில் இருந்து ஒரு லைனை டிரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப முதல்ல பண்ண மாதிரியே உள்ள ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த விங்கை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோவர் லாஷ் லைனில் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்போ வாட்டர் லைன்லையும் நீங்கள் காஜல் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா டிஃபைன்டாகவும் திக்காகவும் காட்டும். காஜல் லோவர் லாஷ் லைனில் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி அப்போ வாட்டர் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதனால நல்ல விங் அழகாகவும் ஷேப்பாகவும் காட்டும். இன்றைக்கி விங் ஐலைனர் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நாள் வித்தியாசமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.